ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நாம் ஆவஹந்தி ஹோமம் என்கிற தலைப்பில் நாம் செய்ய வேண்டியதான இந்த ஆவஹந்தி ஹோமத்தினுடைய முக்கியத்துவம், அந்த ஆவஹந்தி ஹோமத்தினுடைய பெருமைகளை விரிவாக பார்க்கிறோம். இந்த ஆவஹந்தி ஹோமம் என்பது துரிதமாக பலனை கொடுக்கக்கூடியது. உதாரணத்திற்கு சொல்லணுமானால், இப்போ நாம் ஸ்மார்த்தமாக நிறைய அனுஷ்டானங்களை பண்றோம். அதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்றோம், நவகிரக ஹோமம், இது போல ஹோமங்களை செய்தால் ஒரு குறிப்பிட்ட ஆவர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆவர்த்தினா அதை இத்தனை தடவை சொல்லி செய்ய வேண்டிய முறை. 108 தடவை, 1008 தடவை, அதற்கு ஆவர்த்தி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றோம். அதுபோல ஒரு குறிப்பிட்ட தடவை சொன்னால்தான் அந்த மந்திரம் நமக்கு பலனை கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மிடத்திலே இடையூறுகள் இருக்கு. அவ்வளவு இடையூறுகளையும் போக்கி நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணுமானால் அந்த அளவுக்கு அந்த மந்திரத்தை நாம ஜபமோ ஹோமமோ செய்ய வேண்டி வருது. ஆனால் இந்த ஆவஹந்தி ஹோமம் எப்படின்னா அதர்வண மந்திரம் அப்படின்னு பெயர். ஒரு தடவை சொன்னால் போரும் பலனை கொடுத்துடும். ஆகையினாலேதான் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆவர்த்தி சொல்லப்படல. பொதுவாகவே வேத மந்திரங்கள்ல அதுபோல உள்ள அனுஷ்டானத்துல யாகம்தான் முதலிடம் வகிக்கிறது. ஸ்ரௌதானுஷ்டானம் அப்படின்னு சொல்றோமே, அக்னிஹோத்திரம் செய்பவர்கள் செய்ய வேண்டியதான ஒரு இஷ்டியோ ஒரு சோம யாகமோ எடுத்துக்கொண்டால் அங்கே நிறைய தேவதைகளை ஆவாகனம் செய்து அத்தனை தேவதைகளுக்கும் ஒரு ஒரு தடவைதான் அங்கு ஆகுதிகள் கொடுக்கப்படுறது. 108 ஆவர்த்தி, 1008 ஆவர்த்தின்னு கிடையாது சோம யாகங்கள்ல. ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி, ரிக்வேத மந்திரம், யஜுர்வேத மந்திரம், சாமவேத மந்திரங்களை சொல்லி அந்த ஆகுதியை நாம் கொடுத்துட்டால் பூர்ணமான பலனை அந்த தேவதை அனுகிரகம் செய்திடும். அந்த அளவுக்கு பெருமையை அந்த மந்திரம் செய்யும். அதுதான் வேத மந்திரத்திற்கு உள்ள பெருமை. மந்திரம் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்ற பொழுது ஜெய்மினி மகர்ஷி தச்சோதகேஷு மந்த்ராக்ஷா அப்படின்னு ஒரு சூத்திரத்தில் சொல்ற. அதாவது அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விஹித யாகாத்யனுஷ்டான சம்பந்தர்த்த பிரகாசகத்துவம் மந்திரத்துவம் அப்படின்னு அதற்கு பொருள். அதாவது நமக்கு நிறைய கர்மாக்களை கட்டாயம் செய்தே ஆகணும் என்று கடமையாக சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு விஹிதம் அப்படின்னு பெயர். அந்த அனுஷ்டானத்திற்கு ஒரு சம்பந்தத்தை, ஒரு அர்த்தத்தை நமக்கு காட்டுவதுதான் மந்திரம் அப்படின்னு பொதுவாக காண்பிச்சு அதை அநேக விதமாக பிரிச்சிருக்கா சாஸ்திரங்கள். விதாத்ரி, அபிதாத்ரி, விநியோக்த்ரி இப்படியெல்லாம் மந்திரங்களை பிரிச்சு எந்த எந்த மந்திரங்களை நமக்கு எங்கெங்க உபயோகிக்கணும் என்கிற முறையையும் சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. அதில் இந்த ஆவஹந்தி ஹோமம் என்பது மிகவும் முக்கியமாக உபனிஷத் பாகத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவஹந்தி ஹோமம் இரண்டு விதமாக இருக்குன்னு முதல்ல பார்த்தோம். அதாவது வைதிக முறையில செய்வதுன்னு ஒன்னும், ஸ்ரீவித்யா மந்திரங்களை அடிப்படையாக கொண்டு செய்வது அப்படின்னு இரண்டு விதமாக நமக்கு தெரிகிறது. அதுல முதல்ல இந்த ஸ்ரீவித்யா விதானமாக செய்யப்படுற முறையை பார்க்கிற பொழுது அது தனக்குன்னு தான் செய்து கொள்ள முடியும், இன்னொருவருக்காக செய்ய முடியாது அப்படின்னு நமக்கு தெரியறது அந்த கிரந்தங்களை பார்க்கிற பொழுது. பகவத் பாதாச்சாரியாள் பிரபஞ்சசார சார சங்கிரகா அப்படின்னு ஒரு கிரந்தத்தை நமக்கு அனுகிரகம் செய்திருக்க, அதில இந்த ஆவஹந்தி ஹோமம் விஷயமாக விரிவாக நமக்கு அந்த முறையை காண்பிச்சிருக்கார் பகவத் பாதாச்சாரியாள். அதிலே சொல்ற பொழுது நித்திய கர்மாக்களோடு சேர்த்து செய்ய வேண்டிய முறையாக காண்பிச்சிருக்கார் இந்த ஆவஹந்தி ஹோமத்தை.
ஸ்ரீவித்யா விதானத்திற்கும் அடிப்படை வேதம்தான். வேதத்திலிருந்து மந்திரங்களை அக்ஷரங்களை எடுத்து நமக்கு நியாசம் செய்து கொண்டோ அதை ஜபம் செய்வதாக அமைச்சு கொடுத்திருக்கிறது தான் ஸ்ரீவித்யா விதானம்னு பெயர். அந்த ஸ்ரீவித்யா விதானமாக இந்த ஆவஹந்தி ஹோமத்தை பார்க்கிற பொழுது, இந்த ஆவஹந்தி ஹோமமே ஸ்ரீவித்யில எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கூஷ்மாண்ட ஹோமம் இவ ஸ்மார்த்தமபி ஆவஹந்தி ஹோமம் பாபக்ஷயார்த்தம் இஷ்டப்பிராப்தியர்த்தம் அரிஷ்ட நிவர்த்தியர்த்தம் ச வக்ஷ்யாமஹா அப்படின்னு ஆரம்பமாறுது. அதாவது கூஷ்மாண்ட ஹோமம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் இருக்கு, அது நைமித்திகம்னு பெயர். அதாவது நமக்கு தெரியாமல் செய்த அநேக விதமான தோஷங்கள் பாபங்கள் போகிறதுக்காக செய்து கொள்ளக்கூடியது கூஷ்மாண்ட ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அனுஷ்டானம். கூஷ்மாண்ட ஹோமம் அப்படிங்கிற தலைப்பிலேயே அதை தனியாக பார்ப்போம், ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டானம். அதுபோலதான் இந்த ஆவஹந்தி ஹோமம் ஸ்ரீவித்யில சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீவித்யா விதானமாக இந்த ஆவஹந்தி ஹோமம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ற பொழுது, ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் ஷட்கர்மானி தினே தினே அப்படின்னு ஆறு கர்மாக்களை கட்டாயம் செய்தாகணும் தினமும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா தெரியாமலேயே ஐந்து விதமான பாபங்களை ஒவ்வொரு கிரகஸ்தனும் செய்யறான் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. இந்நாளில் கிரகஸ்தன் மாத்திரமில்லை, பிரம்மச்சாரி சன்னியாசின்னு அனைவருமே செய்ய நேர்றது இந்த ஐந்து விதமான பாபங்களை. அதாவது சமையல், சமையல் பண்ற பொழுது அதில் நமக்கு தெரியாமல் ஐந்து விதமான பாபங்கள் ஏற்படுறது. இந்த சமையல் என்பதை கிரகஸ்தனுக்கு தான் நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரிகளோ சன்னியாசிகளோ தனக்கு தானே சமைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் தர்மசாஸ்திரம் சொல்றது எப்போதுமே. அதுதான் நான் அடிக்கடி சொல்ற வழக்கம். எப்படி தாயார் தகப்பனார காப்பாற்ற முடியாதவர்கள் ஒரு விருத்தாசிரமத்தில் கொண்டு வந்து விடுறாலோ, விருத்தாசிரமம்னு நிறைய இருக்கு. அதே போல இந்த தாயார் தகப்பனார்கள் இல்லாத குழந்தைகள் அவர்களை வச்சு காப்பாற்றக்கூடிய இடம் அப்படின்னு இருக்கிறது மாதிரி, பிரம்மச்சாரிகளுக்கு அவசியம் தினமும் சமைச்சு கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணணும், பெரிய தர்மம் அது. அதே போல சன்னியாசிகளுக்கு பிக்ஷை போடுவதற்கு அப்படின்னு அங்கங்க ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா பிரம்மச்சாரிகள் தானே சமைத்து சாப்பிட்டால் மகாபாதகமாக சொல்லப்பட்டிருக்கு. சன்னியாசிகள் சமைத்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சன்னியாசமே செல்லும்படி செல்லாதபடியாக ஆயிடும் அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு சமைக்க கூடாது அப்படிங்கிறது. கிரகஸ்தனுக்கு தான் அந்த கடமை சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரகஸ்தன் தினமும் சமைத்து பிரம்மச்சாரிக்கு பிக்ஷ போட்டு சன்னியாசிகளுக்கு பிக்ஷ போட்டுட்டு பிறகுதான் சாப்பிடணும்னு தர்மம். கிரகஸ்தனுக்கு முக்கியத்துவம் இந்த தர்மம். அதற்கு முன்னர் வைஸ்வதேவம்னு ஒரு அனுஷ்டானம் பண்ணணும் ஒவ்வொரு கிரகஸ்தனும். அந்த வைஸ்வதேவம்ங்கிறது எதற்காக அப்படின்னா, சமையல் பண்ற பொழுது ஐந்து விதமான பாபங்களை செய்யறோம் தெரியாமல். பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய வர்த்தந்தே அகரஹ சதா கண்டினி பேஷினி சொல்லி ஜலகும்ப உபஸ்கரஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமையல் பண்ற பொழுது இந்த ஐந்து விதமான பாபங்கள் ஏற்படுறது. அதாவது பாபம் அப்படின்னா ஜீவராசிகள் அனைத்துமே இந்த உலகத்துல வந்து பிறக்கிறது அப்படின்னா, ஐந்து விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இங்கு வந்து பிறக்கிறான் அத்தனை ஜீவராசிகளும். எந்த வழியாக வரா அப்படின்னா, தானியங்கள் வழியாக, தண்ணீர் வழியாக, உஷ்ணம் வழியாக அவர்கள் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறான். அதையெல்லாம் நாம சமையல்ல உபயோகிக்கிறோம், இதுதான் பாபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போறதுக்காக செய்யக்கூடியதுதான் வைஸ்வதேவம் அப்படிங்கிற அனுஷ்டானம். மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்.